வணக்கம் நண்பர்களே, இது டைம் பாஸ் வித்ராஜ். டான்செட் 2020 எம்சிஏ கவுன்சிலிங் கிட்டத்தட்ட முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு. அதே மாதிரி எம்பிஏக்கு வந்து என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடிஞ்சிட்ருக்குது. ஸோ ஒரு ரெண்டு நாள் கேப், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நிறையா டவுட்ஸுக்கு வந்து என்னென்னா நான் ரிப்ளை பண்ணதுன் காரணமாக தான். அதை தாண்டி வந்து என்னென்னா முக்கியமான விஷயன்றது எதுவும் இல்லை அப்படின்றதுனால வந்து நான் இது வீடியோ போடல. ஒன்றும் டைம் இல்லாத ரீசன். அடுத்தது வந்து என்னென்னா இப்போ இன்றைக்கி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இது சாய்ஸ் ஃபில்லிங்கோட லாஸ்ட் டேட். ஸோ அதனால் ஒரு அப்டேட் கொடுத்துக்கலாம் அப்படின்றக்காக. அதாவது என்னென்னா இது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கை கன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னென்னா பிஃபோர் ஒரு 4 o'clockக்குள்ளே வந்து கன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருங்க. லாஸ்ட் மினிட்ல 5 o'clock வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது வந்து என்னென்னா நான் சாய்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டேன், இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கும் சொல்கிறது தான் வந்து என்னென்னா கிளியராக ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து யோசிக்காதீங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் இப்போவும் சொல்கிறது தான், மாமா மச்சான் அண்ணன் தம்பி யார்கிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சாலும் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி வந்து கேட்டுருங்க, கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து கேட்காதீங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இன்னொன்று, இந்த சர்டிஃபிகேட்ஸ் அதாவது யூஜி மார்க்ஷீட்டோ டிகிரி சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்து ப்ரொவிஷ்னலோ இதில் ஏதாவது ஒன்றை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கான மெயிலும் வந்து எம்பிஏவுக்கும் அனுப்ப சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் வந்து அனுப்பிச்சிருங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அல்லது வந்து என்னென்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் வந்து அனுப்புனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து என்னென்னா இப்போ அனுப்புகிறோம் அப்போ அனுப்புகிறோங்கிறதால முக்கியம் இல்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும்போது வந்து என்னென்னா நம்மளோட மெயில் வந்து போயிருக்கணும். ஸோ அதனால் டைம் இருக்குது. பட் நீங்கள் இருக்கிற கேப்லேயே வந்து என்னென்னா பொறுமையாக மெயில் அனுப்பிச்சி விட்டுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஜிசிடி மெயில் வந்து ஃபில் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால் அதையும் வந்து முடிச்சிருங்க. ரெண்டு, அடுத்ததாக வந்து என்னென்னா இந்த ஏதாவது மிஸ்டேக் பண்ண, அதாவது ஆல்ரெடி வந்து நான் சாய்ஸ் ஃபில் பண்ணேன், கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஜிசிடிக்கு வந்து கால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன ஃபார்மெட்டில் வந்து அவங்க கேட்பாங்க. பட் வந்து என்னென்னா லாஸ்ட் நாள் அப்படின்றதுனால வந்து என்னென்னா அவங்க ஓப்பன் பண்ணி விட்றாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னா அப்படி இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கிடைச்சா லக்கு, கிடைக்கல அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இமீடியட்டாக ஜிசிடிக்கு வந்து கால் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். மேபி காலையில் 6 மணிக்கு காட்டுதா 8 மணிக்கு காட்டுதான்னு தெரியாது, பட் நாளைக்கே வந்து காட்டிடுவோம். அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுக்கு கன்சர்ன் காலேஜஸ் வந்து என்னென்னா சாய்ஸாக வந்து ஓகே பண்ண சொல்லி வந்திருக்கும். ஒன்று, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து என்னென்னா ஓகே பண்ணுங்கள். அதே இது வந்து ரெண்டாவது சாய்ஸ் மூணாவது சாய்ஸாக வந்துருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா ஓகே பண்ணலாம். எகெயின் வந்து என்னென்னா மேலே ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு போகிறக்கான அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த காலேஜை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் வந்து மேலே போய் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பாருங்கள். இல்லை எனக்கு வந்து என்னென்னா காலேஜ் பிடிக்கல, வெளியில் வந்துடுறேன் அப்படின்னா வந்து என்னென்னா டிக்ளைன் கொடுத்துடலாம். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன யோசிச்சு கொடுங்க. குறிப்பாக பிடிச்சது அப்படின்னா ஓகே கொடுத்துருவீங்க, பிடிக்கல அப்படின்னா வந்து என்னென்னா டிக்ளைன் கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் வந்து என்னென்னா மேலே போய் பார்க்கலாம் அப்படின்றவங்கெல்லாம் தான் வந்து என்னென்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஸோ தெளிவாக பார்த்து கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்கும் 13, 14, 15ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அதையே வந்து என்னென்னா நீங்கள் யோசிச்சு கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. எதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கான காலேஜ் டிஸ்டன்ஸ். சில பேருக்கு வந்து என்னென்னா குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வேணாம்னு நினச்சிருப்பீங்க, அல்லது வந்து என்னென்னா ரிமோட் ஏரியாவில் இருந்தால் வேணாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத உங்கள் கையில் வந்து கூகுள் மேப் இருக்குது, செக் பண்ணி காலேஜுக்கு அதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, என்ன ரேஞ்ச் அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னென்னா இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா வந்து என்னென்னா சீக்கிரமாக வந்து காலேஜுக்கு விசிட் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜில் வந்து கொட்டேஷன் வாங்கணும், கொட்டேஷன் வாங்கிட்டு தான் வந்து என்னென்னா வித்யாலட்சுமி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக அலாட்மெண்ட் ஆர்டர் 16ஆம் தேதி வந்து கையில் கிடைக்குது அப்படின்னா ஒரு 1 or 2 days வந்து காலேஜுக்கு வந்து விசிட் பண்ணிடுங்க. அவங்க அடுத்தது வந்து என்னென்னா எனக்கு வந்து குறிப்பாக இது எம்சிஏக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது எனக்கு வந்து என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் அலாட்மெண்ட் ஆடின காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து என்னென்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், சரி நம்ம நல்லா இருக்கும்னு வந்து போய் பார்த்தேன், ஆனால் வந்து என்னென்னா எனக்கு காலேஜ் பிடிக்கல, அல்லது வந்து காலேஜில் வந்து ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, அதனால் வந்து நான் வேறு காலேஜ் மாறலான்னு பார்க்குறேன் அப்படின்றவங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுக்கான அந்த கவுன்சிலிங்க்கு பே பண்ண ஃபீஸ், ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபா அப்படின்றத வந்து மறந்துடுங்க, சாமிக்கு கொடுத்த மாதிரி வந்து விட்டுருங்க. ஆனால்
உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் இருக்குது. நிஜமாகவே வந்து என்னென்னா பெரும்பாலான காலேஜ், அது எந்த ஊராக இருந்தாலும், அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டில் சீட் இருக்குது. அது எம்சிஏவாக இருந்தாலும் சரி எம்பிஏவாக இருந்தாலும் சரி, டாப் ரேட்டட் ஒரு 2-3 காலேஜை தவிர மற்ற காலேஜில் எல்லாமே வந்துன்னா எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து அவைலபிளில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா என் லைஃப் போயிடுச்சு அது இதுலாம் வந்து யோசிக்காதீங்க. பிடிக்குதா பிடிக்கலையா அவ்வளோதான், 5000 போயிடுச்சா ஓகே ரைட் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துனா இது அட்மோஸ்ட் எக்ஸ்பென்ஸோட இந்த இதுக்கு வராது, அப்படி வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது. ஸோ வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் சைடில் வந்து ஏதாவது காலேஜ் வேணும் அப்படின்னா வந்து என்னென்னா என்கிட்ட கேளுங்க. அதே சமயம் ஒரு சென்னையிலையோ அல்லது வந்து உங்கள் மதுரையிலையோ அந்த ஏரியானா நிச்சயமாக அந்தந்த காலேஜில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து 100% வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் சீட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிது. ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நிறைய நிறைவான விஷயங்கள், நிறைய எம்சிஏல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது ஓகே ஆனால் எனக்கு காலேஜ் கிடச்சிருச்சுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி எம்பிஏலையும் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது ஓகே ஆனால் தேங்க்ஸ் நான் ஓகே பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து கேட்கும்போதும் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்து என்னென்னா அடுத்ததாக எல்லாருமே வந்து காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து என்னென்னா சூப்பராக பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து நிறைவாக இருக்கும். ஸோ எல்லா தம்பி தங்கைகளுக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.